வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை நடவு செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஏற்கனவே தொட்டியில் நடவு செய்து நன்கு வளர்ந்த பொன்னாங்கண்ணி கீரை. நாம் இப்போ அந்த பொன்னாங்கண்ணி கீரையிலிருந்து ரெண்டு தண்டை வெட்டி எடுத்துடலாம். நாம் பொன்னாங்கண்ணி கீரை தொட்டியிலிருந்து ரெண்டு தண்டை கட் பண்ணி எடுத்திருந்தோம். முதல்ல நாம் என்ன பண்ணலாம், அதில் இருக்க கீரை எல்லாத்தையும் அடர்த்தி எடுத்துடலாம். பொன்னாங்கண்ணி கீரை தண்டு நடவு செய்வதற்கு முன்னால் அதில் இருந்த இலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் பூ இருந்தால் அந்த பூவையும் நாம் ரிமூவ் பண்ணிடணும். நாம் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை நடவு செய்வதற்கு இவ்வளோ தண்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த க்ரோ பேக்கில் எப்படி நடவு செய்வது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு இன்ச்சிலிருந்து ரெண்டு இன்ச் அளவு தண்டு மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி அழுத்தி நடவு செய்யணும். நீங்கள் எப்போ நடவு செய்தாலும் இல்லை வித விதைச்சாலும் உடனே தண்ணி பாய்ச்சணும். நீங்கள் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை தண்டை நடவு செய்துருங்க. 4 வாரத்துக்குள்ள பொன்னாங்கண்ணி கீரை இந்த க்ரோ பேக் ஃபுல்லாகவே நல்ல செழிப்பாக வளர்ந்துடும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஏற்கனவே நடவு செய்து வளர்ந்த பொன்னாங்கண்ணி கீரை. நீங்கள் இப்போ நடவு செய்திருக்கிற இந்த தண்டு 4 வாரத்துக்குள்ளே இந்த அளவு பெரிய கீரையாக வளர்ந்துடும். நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை தண்டு மூலமும் நடவு செய்யலாம், விதை மூலமும் விதைக்கலாம். ஆனால் விதை மூலம் விதைத்து வளர்றதோட தண்டு மூலம் நடவு செய்வது மிக மிக எளிது. நாம் நடவு செய்த பொன்னாங்கண்ணி கீரை தண்டு 1 வாரத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. தொட்டியிலோ அல்லது க்ரோ பேக்கில் வளர்க்கும்போது அதுக்கு உரமாக 15 நாளைக்கு ஒருக்க மேல் உரமாட்டு மண்புழு உரமோ அல்லது தொழு உரமோ நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் பயிர் ஊக்கியாட்டு பஞ்சகாவியமோ அல்லது தேமோ கரைசலோ நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் ரெகுலராக உரம் போட்டு பயிர் ஊக்கி தெளித்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா கீரை நல்ல ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வளரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை தொட்டியிலோ அல்லது க்ரோ பேக்கிலோ வளர்த்து பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்கள். நன்றி, வணக்கம்.